Hi friends, I'm Jay and you're watching. So, இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் மக்களே அப்படிங்க கேட்டிங்கனா வந்து நம்ம தலைவன் கப்பி அப்புறம் தலைவன் மாலி இந்த ரெண்டு மீனியன் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். கூடவே கொஞ்சம் ஃபாக்ஸ் டைல் வாங்கி வச்சிருக்கோம். அதையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிரலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட கப்பி ஃபிஷ். பேர் ஒரு பேர் இருக்கு, ஒரு மேல் ஒரு ஃபீமேல். சின்னது மேல், பெருசு ஃபீமேலு. பெருசு வந்து கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து மாலி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் மாலி தான் வாங்கியிருக்கோம். சிங்கத்தை போட்டு கூண்டில் அடைச்சி புட்டாங்கடான்ற மாதிரி அப்படியே அந்த ஓரத்துலேயே போயிட்டு முட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாகவே இதை இப்போ நம்ம வெளியில் விட்டுருவோம். ஸோ அதுக்கு மாலி கப்பிக்கு அப்புறம் என்னடா வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ஃபார்மான சீக்ரெட்டான ஃபாக்ஸ்டைல் பிளான்ஸ் தான் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வந்து ஈஸியான ப்ரீடிங் டப், எப்படி சொல்கிறது, ப்ரீடிங் பாண்டு. மாலி கப்பிக்கு ப்ரீடிங் பாண்டு எப்படி செட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த பேர் அன்பாக்சிங் பண்ணி விட போகிறோம். ஸோ நம்ம என்ன டப்பில் செட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த அபூர்வ சூப்பரான டப்பு. என்ன கேட்டிங்கன்னா ஆல்கே கல்ச்சர் பண்ண டப்பு. அடே, நீ அவ்வளோ பெரிய ஆளோட ஆல்கே கல்ச்சர்லாம் பண்ணுறேன்னு கேட்டிங்க. நான் கல்ச்சர்லாம் பண்ணல, கல்ச்சரும் பண்ணல, வெல்ச்சரும் பண்ணல, எதுவும் பண்ணல. ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு சீக்ரெட்டான விஷயம்லாம் நினச்சிக்காதீங்க. அது நாங்கள் வந்து ஒரு வேஸ்ட்டாக போன ஒரு டப்பு வச்சுருக்கோம். அந்த டப்பில் வந்து ரொம்ப நாளாக தண்ணி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவே அப்படியே பாசி குடிச்சு ஆல்கேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நேச்சராகவே அதுவே ஆல்கே கல்ச்சராகவே அதுவாகவே மாறிடுச்சு. ஸோ இந்த தண்ணியை எடுத்து தான் வந்து இது பண்ணியிருக்கோம். நல்ல ஆல்கே வாட்டர் வந்து நீங்கள் விட்டிங்கன்னா நான் 100% சொல்கிறேன், இதுவும் நம்ம ஃபார்ம் சீக்கிரம் தான் 100% கண்டிப்பாக ப்ரீட் ஆகியே தீரிடும். ப்ரீட் ஆகாமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக ப்ரீட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் வாங்கினதே வந்து கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்துச்சு. நல்லா வயிறுலாம் குண்டாக இருக்குது, குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கப்பீஸ் ஃபிஷ்ஷை வந்து இந்த இடத்துல உள்ளே விட்டுருவோம். ஓகே, டெம்பரேச்சர் ஐயோ ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய தப்புலாம் இல்லை. நம்ம வந்து அந்த இதை கவரை கழுவாமலே வச்சிட்டோம். இப்போ அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் ஆல்கேக்குள்ளே போயிடும்ல. ஆல்கேவே டஸ்ட்டாக தான் இருக்குது, சரி பரவாயில்ல வைப்போம். எதுக்கோ எந்த நீங்கள் எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் நான் சொல்கிற மாதிரி மீனை தவிர எல்லாத்தையும் கழுவிட்டு தான் வைக்கணும். அவ்வளோதான் நான் சொல்கிறது. அடுத்து இந்த டப்பில் தான் நம்ம வந்து இந்த இதில் வைக்க போகிறதில்ல, வேறு டப்பில் வைக்க போகிறோம். நான் இந்த டப்பில் தெரியாமல் ஃபஸ்ட்டு வச்சுருவேன். இது வந்து ரொம்ப சின்ன டப்பாக இருக்குன்றதுனால நான் வேறு டப்பு மாற்றிடுவேன். ஸோ ஓகே, இதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சு இந்த பேக்கெட்டை. நான் வந்து இந்த டப்பில் தான் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோ எடுத்திருப்பேன். அப்புறம் இது ரொம்ப சின்ன டப்பாக இருக்குது, மாலிக்கு கொஞ்சம் பெரிய டப்பாக வைப்போமேன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பேசின் மாதிரி டப்பு மாதிரி அதில் செட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அடுத்து வர ஃபுட்டேஜஸில் அதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த வேலையாக ஃபாக்ஸ்டைல் பிளான்ஸை கழுவ ஆரம்பிச்சிருவோம், கழுவ தொடங்கிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இதோ பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் நான் வந்து நல்லா கழுவி உள்ளே போட்டுட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கப்பி விஷய பிரித்து விட்டுருவோம். என்னடா வரமாட்டேங்குது, அடே செவ்வாழை வாடா, நான் வந்துச்சு இருங்க. இந்த சீனை மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கப்பியை பிரிச்சுட்டோம். இப்போ அடுத்துக்கடுத்து நம்ம மாலியை பிரிச்சிருவோம். ஓகே, மாலியும் பிரித்தாச்சு, மேல் ஃபீமேலையும் வந்துட்டு நான் இந்த டப்பில் விட்டாச்சு. ஸோ இந்த டப் தான் நான் சொன்னேன், நல்லா பேசின் மாதிரி இருக்குது. இதுலேயும் நான் ஆல்கேட் வாட்டர் தான் போட்டிருக்கேன். அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு மக் மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கு இது டேங்க் வச்சுருந்தாலும் அதில் இருந்து அந்த ஆல்கேட் வாட்டர்லாம் நான் இதில் மாற்றி விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கப்பீஸ்லாம் வேறு லெவலில் நீந்திக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். மாலியும் வந்து நீந்திக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மாலி குட்டி போட்டுச்சுன்னா நிறைய ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் நிறைய வச்சுருக்கேன், அதனால் குட்டி போட்டால் நான் கரெக்டாக போய் ஒளிஞ்சிக்கும். நம்ம கப்பீஸ்க்கும் நான் போடணும். நான் வாங்கினதே கம்மி தான், ஏன்னா பட்ஜெட் ரொம்ப இடிக்குது. அதனால தான் வந்து நான் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். இதுவே நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கப்பீஸ்க்கே வந்து நான் இன்னும் என்கிட்ட இருந்த அந்த ஷார்க் ஃபிஷ்லேருந்து கொஞ்சம் அப்புறம் ஜீப்ரா ஃபிஷ்லேருந்து கொஞ்சம் ஃபாக்ஸ்டைல் வந்து இது வச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம போன தடவை கேட்ட அந்த பல்பு செட்டப்பு, ஃபிஷ் டேங்க் செட்டப்பு. அப்போ தான் ஃபாக்ஸ்டைலும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகும். ஸோ இதை வந்து சன்லைட்டில் தான் வைக்கணும், டைரக்ட் சன்லைட்லேயும் ஏதாவது துணி மாதிரி போர்த்தி வச்சா நல்லா காற்று எப்படி சொல்கிறது பிளான்ஸும் நல்லா க்ரோ ஆகும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மழை சீசன் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, அதனாலே நான் வந்து வைக்கலை. எல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நைட்டு திடீர்னு நடுராத்திரி பெஞ்சிச்சுன்னா போயிட்டு ஓடி ஓடி போயிட்டு கவர் பண்ணி வைக்கணும். நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது, அதனால தான் இங்கே இருந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீப்ரா ஃபிஷ் டேங்க்கு. இதில் வந்து ரெண்டு மாலியும் இருக்குது,
ஒரு மேல் மாலி ஒரு ஃபீமேல் மாலி ஒரு பேர் மாலி இருக்குது. ஏதோ அந்த வெள்ளை கலர் ஓடுதுல அதாவது மாலி பிஷு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டேங்க் செட்டப்லாம் ஓகே. நம்ம கப்பியும் அதை மாலியும் விட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ப்ரீடாயிரும்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்க் ஃபிஷ் வீடியோவில் வந்து ஆலோவேரா கலரே கலரில் கலரே இல்லாமல் ஒரு மாதிரி காஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ நல்லா செம்ம க்ரீனிஷாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆலோவேரா எப்படி கரெக்டாக இப்போ மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ். ஸோ இது நம்ம ப்ரீடிங் டப் வந்து பாண்டு வந்து செட் பண்ணியாச்சு. ப்ரீடிங் டப் வந்து நல்லா ப்ரீடாகவும் நினச்சி நான் விடுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கூடிய விரைவில் வீடியோ வரும். இது குட்டி போடுற வீடியோலாம் வச்சு. ஸோ உங்களோட நிறைந்துடைய பெறுவது வ்ளாக்ஸ் வித் ஜெய்.